நம்பிக்கையின் சாரில்லை இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இது எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா இது ஒரு பற்றின ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு மகன்கள் மூத்தவர் இளையவர் ரெண்டு பேரையும் ரொம்ப அன்பாக செல்லமாக வளர்க்குறாரு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் தான் இது எப்படின்னா அவரால் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ காசு இல்லை ஒரு இருப்பிடம் இருக்குது ஒரு சின்ன வீடு சாப்பிட்றாங்க அவர் சிறு தொழிலாம் செய்கிற தகப்பேன் ஆனால் அந்த ரெண்டு பசங்களுக்கும் ஒரு திறமை இருந்தது என்ன திறமைன்னா அழகாக வரைவாங்க இப்போ நம்மள கூட ரொம்ப அழகாக படம் வரைகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கள்ல இவங்க ஒரு அவங்க வாழ்ந்த நாட்களில் ஒரு விசேஷமான விதத்தில் படம் வரையக்கூடிய ஒரு கட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே அண்ணனும் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவங்க கிடையாது ரெண்டு பேருமே அவங்க படத்தை பார்க்குறவங்க யாரும் எப்படி எப்படி பார்ப்பாங்கன்னா அருமையாக இருக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவில் தான் அவங்களுடைய படங்கள்லாம் அவங்களுடைய வரைபடங்கள்லாம் இருக்கும் இப்படி போயிட்டுருக்கு மேற்கொண்டு என்ன செய்கிறாங்க இவங்க இதை குறித்து இந்த அது அதுக்குன்னு ஒரு சில படிப்புகள்லாம் இருக்குல்ல ட்ராயிங்க்குன்னு அது கூட கல்லூரி நிலை அந்த படிப்பு எல்லாமே இருக்குது அதில் போய் படித்தா இன்னும் நம்ம அதில் முன்னேறலாமே வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமே அப்படின்ட்டு அவங்க யார் போகிறது அப்படின்ட்டு முடிவெடுக்கும்போது அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்க ஒரு 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 யோசனை பண்ணுறாங்க தம்பி அண்ணன் சேர்ந்து அண்ணன் சொல்கிறாரு தம்பி நம்ம ரெண்டு பேர் பேரையும் ஒரு சீட்டில் எழுதி குளிக்கி யாராவது பக்கத்தில் ஒரு குழந்தை எடுக்க சொல்லுவோம் யார் பேர் வருதோ அவங்க தான் படிக்கணும் சரி யார் பேர் வரலையோ அவங்க என்ன செய்யணும் வேலை செஞ்சு அந்த படிப்புக்குண்டான செலவுகளை சம்பாரித்து அவருக்கு உதவி செய்யணும் இதுதான் ஒப்பந்தம் ரொம்ப அருமையான ஒப்பந்தம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு சரி ஒத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒற்றுமையோடு ஒத்துக்கிறாங்க பேர் எழுதி போடுறாங்க வேறையா பக்கத்தில் கூப்பிட்டு எடுக்க சொல்கிறாங்க அது ஒரு பேரை எடுக்குது அது மூத்த சகோதரனுடைய பேர் தான் வருது உடனே இளைய இளைய சகோதரனை ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்குறான் பரவாயில்ல நான் வேலை செய்கிறேன்னே நீங்கள் படிக்கணே உங்கள நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறான் உடனே போய் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறான் அவன் அவன் வேலை செய்கிறான் சம்பளம் வருது அண்ணன் கல்லூரியில் சேர்கிறாரு படிக்கிறாங்க அப்படியே முன்னேறாங்க அவர் அவரும் தம்பியோட கஷ்டத்தை புரிஞ்சு என்ன செய்கிறாரு ரொம்ப அக்கறையாக படிக்கிறார் நமக்காக என் இளையன் எனக்கு அப்புறம் பிறந்தவன் எனக்காக அந்த அன்பின் நிமித்தமாக என்ன செய்கிற அண்ணன் மேலே வச்சுருக்க அன்பின் நிமித்தமாக படிக்க வைக்கிறானன்ட்டு அவரும் ரொம்ப கருத்தோடு எந்த ஒரு தீய நண்பர்களோடு சேராமல் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் எங்கே படி எங்கள் தங்கியிருந்தாலும் சரி சாப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் ரொம்ப ஒழுக்கமாக நேர்மையாக அவர் வாழ்கிறாரு அக்கறையாக படிக்கிறார் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு நாட்கள் ஓடுது ஒரு குறிப்பிட்ட அந்த படிப்பினோட முடிவுக்கு வந்துடுறாரு முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுறாரு அந்த கல்லூரியில் என்ன செய்கிறாங்க அவருக்கு உடனே என்ன செய்யுது ஒரு பெரிய கம்பெனியை அவரை கூப்பிட்டு உடனே வேலைக்கு அழைச்சிக்கிறது உங்களை மாதிரி புத்திசாலிங்க தான் எங்கள் கம்பெனிக்கு வேணுட்டு அது பெரிய நிறுவனம் ரொம்ப அந்த நாட்களில் பிரபலமான ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி அது கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சம்பளத்தில் வேலை போ அவருக்கு வேலை போட்டு கொடுக்குது உடனே தம்பிக்கு ரொம்ப ஒரே சந்தோஷம் இப்போ என்ன பண்ணாங்க நல்ல ஒரு செட்டில் ஆகிட்டாக இருப்பாருங்க அண்ணன் உடனே வேலையெல்லாம் ஒரு நாள் உட்காந்து அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க தம்பி நீ அண்ணனுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அண்ணனை ஒரு நல்ல நிலையில் கொண்டாந்துட்டேன் நம்ம அப்பாவால் முடியலை அவருக்கு பாவம் ஆனால் நீ என்ன செய்கிற அப்பா மாதிரி என்னையை படிக்க வச்ச இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல இப்போ கூட நீ இப்போ கூட படிக்கலாம் நீ இப்போ அண்ணன் நல்ல நிலைக்கு வந்துட்டேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் பண உதவி எந்த உதவி நான் செய்கிறேன் நீ மறுபடியும் படி படித்து நீ கூட திருப்பி அந்த நிலையை அடையலான்னு உடனே தம்பி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வயசு வயசாகிடுச்சி நாட்கள்லாம் ஓடி போச்சு அந்த அந்த நாட்களெலாம் நம்ம விட்டுட்டோம் அது மட்டும் இல்லை நான் ஒரு வேலை செஞ்சேன் பார்த்திங்களா அப்போ வேலை செய்யும்போது ரொம்ப அவங்க கஷ்டமாக வேலை செஞ்சு 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 என்னாச்சு என்னுடைய ரெண்டு மூணு தடவை எனக்கு கைகளெலாம் அடிபட்டு போச்சு இந்த விரல்கள்லாம் என் கம்பெனியில் வேலை செய்யும்போது த அடிபட்டு ஃப்ராக்சர்ஸ்லாம் ஆயிடுச்சு அதனால் முதல்ல மாதிரி என்னால் இந்த ப்ரெஷ் பிடிச்சி வரைய முடியாதுன்னு அதை நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் மறைச்சிட்டேன் நீங்கள் கஷ்டப்படுவீங்களே அப்படின்னே என்னப்பா சொல்கிற அப்படின்னே அப்போ தான் என்ன செய்கிறாரு தம்பியோட கரங்களை தன் கரங்களில் பிடிச்சிக்கிட்டு பார்க்குறாரு தம்பியால் அந்த விரல என்ன செய்யலை இப்படி கூட முடியலை அன்னைக்கு தான் அதுவே தெரியுது அவருக்கு ஆகா நம்ம தம்பி நமக்காக உழைச்சது நிமித்தமாக அவருடைய முன்னேற்றத்துக்கே இடைஞ்சலான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சே இந்த அடிப்பட்டதுனால் அப்படின்ட்டு என்ன செய்கிறார் ரொம்ப மன உருகி சகோதரனை அப்படியே கட்டி தழுவி ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் அவரை ஒரு அன்பை வெளிப்படுத்திக்கிறார் இந்த சம்பவம் இதோடு முடிஞ்சாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா எவ் ஒரு அன்பு நிமித்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டாங்க பாருங்கள் அவர் உழைச்சி இவர் முன்னேறி இந்த இந்த காலத்தில் எத்தனை பேர் அப்படி இருக்கோன்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இனிமேல் அப்படி இருப்போம் சகோதரருக்குள்ளே அன்பாக இருப்போம் இதை குறித்து வேதமும் என்ன சொல்லுதுன்னா நான் உங்கள் பேரில் அன்பாக இருப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் இருங்கள் அப்படின்ட்டு வேதம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்குது என்ன செய்வோம் இந்த இந்த இப்போ இருக்க சூழ்நிலையில் அன்பை மூலதனமாக வச்சு ஒருவருக்கொரு ஒரு அன்பை பகிர்ந்து கொண்டோம்னா நம்மளுடைய என்ன சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்